தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. இதன் பொருள் என்னவென்றால், தீய செயல்களை செய்தவர் கேட்டை அடைதல் ஒருவனுடைய நிழல் அவனை விடாமல் வந்து அடியில் தங்கியிருத்தலை போன்றது. இந்நேரத்தில் எப்படி பண்ணிக்கிறாங்கோ நம்பிக்கை சிக்காமல் கொடுக்குறாங்கோ. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்படியெல்லாம் ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க மறுபடியும் நம்மளோட திமுக காரங்களை. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் திரு ராஜா அவர்கள் ஐ எம் கில்ட்லெஸ் அப்படின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சுங்க, ட்ரையல் கோர்ட் சொல்லிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதுக்கு பின்னாடி அந்த கேஸை என்ன அழகில் நடத்தியிருக்காங்க, எவ்வளோ ஃப்ளாட் அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போ நீதிமன்றத்தில் சிபிஐ போய் சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குன்னா, இந்த சிபிஐயும் சரி இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை இவங்க ரெண்டு பேருமே வந்து நீதிமன்றங்களை அணுகியிருக்காங்க, அதுவும் டெல்லி ஹைகோர்ட் அணுகியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அது கீழே இருக்கக்கூடிய ட்ரையல் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சரியில்லைங்க, இவங்க எல்லாரையுமே அக்விட் பண்ணதும் தப்பு. அதாவது இந்த இத்தனை பேர் குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது திரு ஆர் ஆசா அவர்கள், கனிமொழி அவர்கள், சரத்குமார், தயாளு அம்மாள், இவங்க எல்லாரையுமே வந்து அக்விட் பண்ணதும் தவறுங்க. அதே மாதிரி இந்த கேஸ், இந்த பர்டிகுலர் கேஸில், 2G கேஸில் நாங்கள் சொன்ன எந்த விஷயத்தையும் இந்த நீதிமன்றம் ஒழுங்காக பார்க்கவில்லை, எவிடென்ஸை அப்ரிஷியேட் பண்ணல, எவிடென்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த எவிடென்ஷரி வேல்யூவை அவங்க எடுத்துக்கல, ஆகையினால இந்த ஜட்ஜ்மெண்ட்டே தவறானது. அதாவது எரனியஸ் கன்க்ளூஷன்ஸுக்கு இந்த ட்ரையல் கோர்ட் வந்திருக்கு. எரனியஸ் கன்க்ளூஷன்ஸ்னால் என்ன சொல்லலாம், தமிழில் தவறான முடிவுகள், தம்பி தவறான முடிவு எடுத்துடாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தவறான முடிவுகளை இந்த ட்ரையல் கோர்ட் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2G கேஸ் போன அந்த ட்ரையல் கோர்ட் வந்து தவறான முடிவுகளை எடுத்து முக்கியமான வார்த்தைகள் சிபிஐ தரப்பு நீரஜ் ஜெயின் அவர்கள் சொல்றது ரொம்ப முக்கியம். இந்த பர்டிகுலர் கேஸில் கிளாரிங் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, அதாவது எவிடென்ஸை டிஸ்ரிகார்ட் பண்ணிட்டாங்க, அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடென்ஸே நடக்கலை, ஜட்ஜ்மெண்ட் பவர்ஸ் அதாவது ரொம்பவே மோசமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது, அண்டு நிறைய மிஸ்டேக்ஸ் இதில் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சிபிஐ தரப்பில் நீரஜ் ஜெயின் அவர்கள் கோர்ட்டில் போய் சொல்கிறார். இந்த முக்கியமான விஷயம்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேட் ஜட்ஜ்மெண்ட், அது ரொம்பவே மோசமான ஜட்ஜ்மெண்ட். அதுவும் அஞ்சு முக்கியமான விஷயங்களை நாங்கள் நீதிமன்றத்தில் 5 key points கொண்டு போய் வைக்கிறோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் கொல்யூஷன், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்றா சேர்ந்து இந்த சதியை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனிப்புலேஷன் ஆஃப் கட் ஆஃப் டேட், அதாவது ஒரு பர்டிகுலர் நாளுக்குள்ளே நீங்கள்லாம் வந்து விண்ணப்பம் போடணும் அப்படின்னு போட்டதை அந்த நாளில் மாற்றி வச்சுருக்காங்க, மேனிப்புலேஷன் ஆஃப் கட் ஆஃப் டேட். அது வந்து யாருக்கு, சில ஆட்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம் நாங்கள் சொல்கிறோம். மூணாவது விஷயம் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ், யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இதில் முக்கியமான விஷயம். 22,000 crore அதாவது 22,000 crore லாஸ்ட் டு எக்ஸ்செக்கர் நடந்திருக்கு அப்படின்னு சிபிஐ தரப்பில் இப்போ நீதிமன்றங்களை சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஒரு இயல்பாக ஒரு கேள்வி கேட்கலாம், சார் 120,000 crore சொன்னீங்களே, 176,000 crore எது லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஒழுங்காக பண்ணியிருந்தால் 176,000 crore இதுலேருந்து வருமாய் வந்திருக்கும் அப்படின்னு அப்பத்தை பெட்ரோலியம் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வினோத் ராய் அவர்கள் சொன்னார். அதனால தான் ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே நடந்துச்சு. இப்போ இவங்க எல்லாரையும் அவரை கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து சார்ஜ் ஷீட்டில் இவங்க கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ பிரிஜ் சேத்தி அப்படிங்கிறவர் தான் இந்த கேஸை வந்து இதுக்கு முன்னாடி டெய்லி ஹியரிங்கில் கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நவம்பர் 30 போன வருஷம் ரிட்டையர் ஆகிறனால நவம்பர் 23 இதை வந்து ரெக்யூசல் வாங்கிறார்.
சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே கேஸ் லோடு எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். நல்லா புரிஞ்சவங்க என்ன ஆகுது அப்படின்னா, December 21, 2017 அன்னைக்கு தான் வந்து இந்த ட்ரையல் கோர்ட்டில் வந்து ராஜா கனிமொழி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து சிபிஐ இடியோட கேஸ்லேருந்து அக்விட் பண்ணுறாங்க. ராஜா அவர்களையும் சரி, அதுக்கப்புறம் நம்மளோட அக்கா கனிமொழி அவர்களையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அப்போ டெலிகாம் செக்ரட்டரி அந்த சித்தார்த் அப்படிங்கிறவரையும் வந்து இது பண்ணுறாங்க, அக்விட் பண்ணுறாங்க, அதாவது நிரபராதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ராஜாவோட பிரைவேட் செக்ரட்டரி அவர் திறந்தார், அவர் பேர் என்ன ஆர்கே சந்தோலி, அவரும் ரொம்ப முக்கியம் அதில், அவரையுமே வந்து அக்விட் பண்ணுறாங்க. இதே போல் இன்னொரு முக்கியமான அக்விட்டல் என்னென்னா கலைஞர் டிவியோட சரத்குமார். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் இவங்க, இதே போல் நிறைய பேர் ஒரு 19 பேர் நினைக்கிறேன் அவங்க வந்து அக்விட் பண்ணுறாங்க. பட் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான, தயாலு அம்மாள், வினோத் கோயங்கா இவங்களையுமே வந்து அக்விட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே அக்விட் பண்ண விதம் தவறு, அவங்க எவிடன்ஸை கன்சிடர் பண்ணல, ஜட்ஜ்மெண்ட் பவர்ஸ் அப்படின்னு இப்போதைக்கு நீரஜ் ஜெயின் சொல்லியிருக்காரு. ஆனால் பாருங்கள் இங்கேயும் நிறைய கேள்விகள் இருக்குது. இனி May 28, 2029 எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க, சிபிஐ மறுபடியும் எல்லாத்தையுமே கொண்டு போய் டெல்லி ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இது 2024 முன்னாடி வருமா, இல்லை மறுபடியும் அதை தூக்கி வந்து பேக் பர்னரில் போடுவாங்களா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து நமக்கு டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். பட் ஒரு விஷயம் என்ன உறுதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்திருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சிபிஐயோட அந்த கோல்டன் ஜூப்ளி விழாவில் வந்து திரு மோடி அவர்கள் பேசும்போது நீங்கள் நல்லா எடுத்து கிளியராக பண்ணுங்கள் விஷயத்தை, யாரையும் பயந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பயமெல்லாம் அவங்களுக்கு இருக்க தேவையில்லை. பட் ட்ரையல் கோர்ட்டில் இவங்களால் ப்ரூவ் பண்ண முடியாததே வந்து சிபிஐக்கு ஒரு பின்னடைவு தான். அந்த பேரை சரி பண்ணணும், அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைகோர்ட்டில் போய் இவங்க ஒரு நல்ல கன்விக்ஷன் வாங்கினா மட்டும்தான் மக்களுக்கு சிபிஐ மேலே ஒரு பயம் இருக்கும். பவர்ஃபுல் ஆட்களையும் சிபிஐ தூக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் நம்ப அறிவிப்பாங்க. இல்லைனா இதற்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு கேஜ்டு பேரட், அதாவது கூண்டில் அடைத்த கிளி, கீ கீ அப்படின்னு எல்லாரும் கலாச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ப்ரெஸ்டீஜில் இருக்கனால அவங்க ஒழுங்காக பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் அது எப்போ அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னு. அப்படியே தமிழ்நாட்டில் இன்னொரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சரக்கு பாட்டில் பிரச்சனை. இது வந்து எப்படின்னா ரொம்பவே ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியுது, 10 ரூபா மேலே தான் வச்சு விற்கிறாங்க அப்படின்னு. ஏன் இந்த 10 ரூபா வச்சு விற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப முக்கியமான காரணங்கள். அது சரி அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் இந்த அளவுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வச்சுருக்காங்க. நடுவில் இந்த காசு எங்கே போகுது அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, அவங்க வந்து மாமூல் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறது, இந்த கரூர் கம்பெனியோ என்ன கம்பெனியோ தெரியல, அந்த மாமூல் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது அவங்க சொல்கிறது என்னன்னா, சார் எங்களோட சம்பளம் வந்து 10,800 ரூபா, பாட்டில் உடஞ்சி போச்சு அப்படின்னா அதையும் நாங்கள் வந்து காசு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஆகையினால இந்த மிஷினேனியஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்தையும் ஃபேக்டர் இன் பண்ணி தான், அதாவது லாஸ் டேமேஜ் இது எல்லாத்தையும் ஃபேக்டர் இன் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த டீலிங்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அது கூட பண்ணலாம் அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்டு? ஸோ இதெல்லாம் இவங்க பார்த்து தான் பண்ண வேண்டும். இந்த எக்ஸ்கியூஸை யூஸ் பண்ணி இந்த காசை ஆட்டே போடக்கூடாது. ஸோ இங்கே லஞ்சம் கொடுத்து தான் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒரு பெட்டிக்கு 5 ரூபா, 500 பொட்டி இறங்கினா எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போட்டுங்க. 500 பொட்டிக்கு இப்ப வந்து 210 பொட்டி இறங்கின, 1,000 ரூபாய் குத்தன் லோடு மேனேஜர் பாட்டு பஞ்சு போச்சுன்னு எத்தனை வந்து குத்தாடி 240 ரூபாய், 480 ரூபாய் போச்சு. புரியுதுங்களா? சம்பளம் வந்து 10,000 சில்லறு, எவ்வளோ 10,000 எதுக்கு சும்மா மக்களை ஏமாந்திட்டு இருக்கீங்க? 12 மணிக்கு ஓப்பன் பண்றோம், 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறோம், எதுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? நிறைய இடங்கள்ல, இங்க மட்டும் இல்ல நிறைய இடங்கள், இளையங்குடி சிவகங்கையும் ஒரு கேஸ் பாயிண்டா நம்ம எடுக்கிறோம், பட் பல இடங்கள்ல இதை நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, 5,000 கடைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லூசுத்தனமாக பேசக்கூடாது நீங்கள், புரியுதுங்களா? ஆனால் இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறத எப்படி எவ்வளோ நாள் நம்ம ஓப்பனாக வந்து இதை பேர் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம்? இதனால் இருக்கக்கூடிய சோஷியல் கான்சிக்வன்சஸ் ரொம்பவே மோசமானது. இப்போ இந்த நபர் பேசுகிறா இருப்பாங்களேன், அவருக்கு என்ன மாதிரி ஆட்களை பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள், அவருக்கும் ஒன்றும் தெரியல, ஏதோ கேட்குறாங்க, நியாயமான பிஸ்னஸை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பெரியவர். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள். இது எப்படி இப்ப இவ்வளவு பப்ளிக்கா எப்படி எதுவும்ன்றிய காசு வேறு எல்லாத்துக்கும் ஸ்டேஷனுக்குலாம் காசுதான், எவ்வளவு மாசம் எவ்வளவு போகணும் சம்பளத்துக்கு கிடையாது தெரியல. ஓனர் யாருண்ணே? ஓனர் வளசரையா? ஆமா, அப்படியா? சொல்லுங்க சார். நான் அதை கொடுத்து வரேன், நீங்க கொடுத்து வரேன்.
வீட்டுக்கு போயிட்டு இருந்தா வேண்டாம். செவலரி எவ்வளவு கொடுக்குறீங்க? 300 ரூபாயா? எல்லாமே வச்சிருக்கியோ? பரவாயில்லனே. ஆனா இது எப்படி இவ்வளவு பப்ளிக்கா எப்படி எதுன்றிய? காசு போயிடும் எல்லாத்துக்கும் காசுதான். எவ்வளவு மாசம் எவ்வளவு போகணும்? சம்பளத்துக்கு வேலையா தெரியல. ஓனர் யாருண்ணே? ஓனர் வளசரையா? ஆமா. அப்படியா? இல்ல ஸ்டேஷன் வேலை கொடுக்குறியா? இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்டேஷனுக்கு காசு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ யாரெல்லாம் ஹேண்ட் அண்ட் க்ளவ்ல இருக்காங்கன்னு பாருங்க. ஆனா பாருங்க, நம்ம ஆட்கள் இதெல்லாம் வந்து விட போறது இல்லை. இது ஒரு வாய்ப்பா? இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்ல, டிக்டாக் இல்லையோ, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப் ரீல்ஸ்ல, ஃபேஸ்புக்ல, எல்லாத்துலேயுமே ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் சரக்கடிக்கு போறோம், கூடவே இந்த வீடியோவும் எடுத்துறோம், எல்லாரும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வேடிக்கையாக இருந்தாலும் இது வாடிக்கையாக பண்ணதான் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அதாவது அவங்க ஒரு பயப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. இப்ப எல்லாருமே போய் அந்த 10 ரூபா பில் இந்த மேட்டர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன 10 ரூபானா? எதுக்கு 10 ரூபா? 160 தானா சார்? யார் சொன்னாங்க? எந்த ஊர்ல? அதுதானே போட்டிருக்கேன். 170 ரூபா? இது வந்து வெறும் யங்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, சும்மா வைரல் ஆகிறதுக்கு பண்ணுறாங்கன்னு கிடையாது. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுது. ஒரு வயது முதிர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த டாஸ்மாக் தான் எங்களை நாசம் முடிஞ்சு, இவங்கெல்லாம் வந்து இந்த கடையை மூடவே மாட்டாங்க, இதெல்லாம் அமைச்சருக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அவங்களும் இதனால பாதிக்கப்பட்டு ஒருத்தர் ஆம்புலன்ஸ்ல ஃபுல் போதையில வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, தாத்தா பேரை ரெண்டு பேரும் அடிச்சு தூக்கிருக்காரு. இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு பதப்பதப்பாக இருக்குது. எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அமைச்சர் காதுக்கு போகணும். அப்போ தான் அட்லீஸ்ட்டு இந்த ஐ வாஷ்க்காவது, கண் துடைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்காவது ஏதாவது ஒரு மீட்டிங் போடுவார். இதுக்கு பேர் என்ன? மது விலக்கு. அப்புறம் வந்து ஆயத்தீர்வுத்துறை, கரெக்டுங்களா? அப்போ இந்த மது விலக்கு அப்படிங்கிறதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கேன்னு எல்லாருமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சனால, ஒரு மீட்டிங்கை போட்டு நம்ம என்ன பண்ணோம், பெரிய பேரணி நடத்தணும், அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு விஷயங்கள் பண்ணணும், பல இடங்களில் நாங்கள் மீட்டிங் போடணும் அப்படின்னு இப்போ தான் இந்த விஷயத்தை பற்றி பேசவே ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன கிழிச்சிக்கிட்டு இருந்தீங்க? ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம், அடுத்த வருஷம் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வேறு சொல்லியிருக்கீங்க. எத்தனை கடைகளை நீங்கள் மூடுறதுக்கு முடிவெடுத்திருக்கேன் இல்லை, எத்தனை கடைகளை நீங்கள் மூடியிருக்கீங்க? அதில் வந்து எங்கெல்லாம் பிஸ்னஸ் கம்மியாக இருக்கோ அதை மூடக்கூடாது, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி கடைகளை மூடணும்.
எத்தனை பேர், அதாவதுங்க நீங்கள் வந்து யாரெல்லாம் நல்லா விற்பனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சன்மானமெல்லாம் கொடுக்குறீங்க, டார்கெட் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் சன்மானம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி மது விளக்கை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டோடனே உடனே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு யாராவது இந்த கள்ளச்சாரம் வித்தால் சீரியஸாக டீல் பண்ணணும், யாராவது வந்து மெத்தனால் ஸ்பிரிட் வித்தால் சீரியஸாக டீல் பண்ணணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதுக்கு தான் துறையே இருக்குது, அது ஒரு முடிவு போட்டு தீர்மானம் எடுக்கணுமா, இது வரைக்கும் நீங்கள் என்ன கழிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் கேட்டனால இனிமேல் நாங்கள் பயங்கரமான நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு வேண்டி நாளைக்கு யாராவது கேட்பாங்களா பத்திரிக்கையாளர் கேட்டால் இப்போ நேற்று மீட்டிங் போட்டிருப்போம், அடுத்த மீட்டிங் அடுத்த 6 மாதம் கழிச்சு போடுவோம், அந்த மாதிரி ஒரு 5 மீட்டிங் போடணும் அந்த ஆட்சி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டி ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படியே அங்கேருந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க, புது பார்லமெண்ட் பில்டிங்கோட அந்த திறப்பு விழாக்கு நாங்கள் போக மாட்டோம். அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு மோடி அவர்கள் கையில் அந்த கோல்டன் செப்டர், அதாவது அந்த செங்கோல் இருந்து அவர் ஒரு ராஜா மாதிரி அங்கே பல வேத மந்திரங்கள் ஊர்ந்த அந்த அக்கேஷனில் இவங்க பங்கேற்க விரும்பலை. ஏன்னா அந்தளவுக்கு கடுப்பு வைத்தறிச்சல் இருக்கத்தான செய்யும் இருக்கட்டும், அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாருங்களேன், இந்த பாராளுமன்ற பில்டிங்கை வந்து பிரசிடென்ட் திறந்து வைக்கிறார், ஆர்டிகல் 79 ஆஃப் த கான்ஸ்டியூஷனை கோட் பண்ணுறாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் நீங்கள் நினைப்பீங்க லோக்சபா ராஜ்யசபா தான் அப்படின்னு கிடையாது, லோக்சபா ராஜ்யசபா அண்ட் த பிரசிடென்ட் அப்படிங்கிறது இந்த பாராளுமன்றம். ஸோ இது மூணுமே சேர்த்தது தான். ஸோ அவங்க தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஒரு கதையை பில்டப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கதையை அசால்ட்டாக உடச்சி தூக்கி போயிட்டு போகிறாங்க நம்மளோட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், முன்னாள் தமிழக பாஜக சீஃப், இந்நாள் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் புதுச்சேரி அண்ட் கவர்னர் ஆஃப் தெலுங்கானா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, அதாவது பிரசிடென்ட்டு ஓப்பன் பண்ணோம், பிரசிடென்ட் ஓப்பன் பண்ணோம், சரி எங்கள் ஊரில் ஒருத்தர், அதாவது யார், தெலுங்கானா சிஎம் நம்மளோட கேசிஆர் அவர்கள், அவர் வந்து இந்த பில்டிங் ஓப்பன் பண்ணும்போது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பில்டிங் ஓப்பன் பண்ணும்போது அவர் வந்து இன்வைட் கூட என்ன பண்ணவே இல்லை, பிரசிடென்ட்டை தான் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இந்த மனுஷன் என்னை இன்வைட் கூட பண்ணலை, அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க, அதுக்கு பிரச்சனைனா இதுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாதா அப்படிங்கிற விஷயத்த மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்கள பற்றி சில செய்திகள்லாம் வந்துச்சு, எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் மறுபடியும் இந்த நியூட்ரல் பொசிஷன்லேருந்து கவர்னர்ஸ் அண்டு பிரசிடென்ட் வந்துட்டு அவங்க வந்து ஒரு நியூட்ரல் பொசிஷனில் இருக்கணும், ஒரு அசியூம்டு சென்ஸ் ஆஃப் நியூட்ரலிட்டி அவங்களோட அந்த பொசிஷனுக்கு வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணணும். ஸோ அந்த பொசிஷன்லேருந்து அவங்க மறுபடியும் பொலிட்டிக்ஸ்க்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னு தன்னோட விருப்பத்தை மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷா அவர்கள்ட்ட தெரிவித்ததாக செய்திகள்லாம் வருது. பட் அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆஸ் அ கவர்னர் அவங்க ரெண்டு ஸ்டேட்டையும் ஜகல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அப்படியே அங்கேருந்து நம்ம ஊரில் ரெண்டு ஸ்டேட்டை ஜகல் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் பாலிடிக்ஸ் ஜெகல் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட திருமாவளவன் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுவிலக்குக்கு வேண்டி தனியாக ஒரு இயக்கத்தை நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. எப்படி சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு வேண்டி தனியாக ஒரு இயக்கத்தை திமுக ஆரம்பிச்சோ, அதே மாதிரி மதுவிலக்குக்கு வேண்டி இவர் ஆரம்பிக்கிறார். சோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாமக இதுல ரொம்ப நாளா இது இந்த மது விளக்கை யூஸ் பண்ணி அவங்களோட பாலிடிக்ஸ் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பாமகக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ நாமளும் இதை கையில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இது அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அவரோட ஸ்டேட்மெண்ட், நாளைக்கே இதுக்கு வேண்டி மது விளக்கு கொண்டு வரணும்னு அதிமுக வந்து போகிறோம்னா நாங்கள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்குவோம்னு மறுபடியும் சொல்கிறார். ஏற்கனவே திரு அண்ணாமலை அவரோட என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு அதோட கெத்து என்ன, அது தனியாக செயல்படணும், தனிச்சையாக செயல்படணும், அது போராட்டங்கள் எடுத்து அறிவிக்கணும், அப்புறமா எல்லாரும் கூட சேர்ந்தாங்கன்னா அது வந்து சேர்த்துக்கவும் சேர்த்துக்காததும் அவங்களோட இஷ்டம். ஆனால் ஓப்பனிங்லேயே நீங்கள் ஆரம்பிங்க நான் பேக்கில் வரேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி ஒரு லீடருக்கு அழகு அப்படின்னு நமக்கு தெரியல. இதை தான் ஒரு குழப்பாக திரு திருமாவளவன் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஏன் அவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்கெனிங் பவராக வச்சுக்கலாம். 2024 தேர்தல் வருது. ஸோ இந்த சைடும் நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம், பார்த்துக்கோங்க, அப்புறம் அந்த சீட்டு மட்டும் பத்தாது, என்னோடய சீட்டும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவர் வந்து லைட்டாக ஒரு என்ன ஜப்பரு உதாரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. பதிவு ரீதியாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2G கேஸ் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க, மற்ற சேனல்ஸ் பெருசாக கவர் பண்ணலாம். நம்ம கான்ஸ்டண்ட்டாக அந்த விஷயத்தை ஏன் அலைவாக வச்சுருக்கோம்னா, 2014 இந்த ஒரு விஷயம் நிறைய அரசியல் மாற்றத்தை இங்கே கொண்டு வந்துச்சு. இந்த கேஸ் என்றைக்கு வந்துச்சோ அந்த விஷயத்தை ப்ளோ அப் பண்ணி டெல்லியில் யாராக இருந்தாலும் சரி, டெல்லியில் தான் மெயினாக, அது டெல்லி மாநில அரசாக இருந்தாலும் சரி, டெல்லியில் ஆளக்கூடிய இந்தியாவை ஆளக்கூடிய மத்திய அரசாக இருந்தாலும் சரி, இந்த 2G கேஸ் ரொம்பவே முக்கியமானது. அதை வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷனை கொண்டு போக வேண்டியது சிபிஐயோட கடமை, அதற்கு எல்லா விஷயங்களையும் பண்ண வேண்டியது மத்திய அரசோட கடமை, அதை அவங்க பண்ணி தான் தீர்வாங்க, பண்ணி தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் 2024 மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.